ஸோ பென்சில் வெடி. இது வந்து இந்த சங்கு சக்கரம். சூப்பரா இருக்கு, பயம் இல்லாம வெடிக்கலாம். ஓகே, ஹே ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. கைய வைக்கவா. இல்ல இதுக்குள்ள தள்ளுறோம் நினைச்சிடும் பயம். இங்க வரீங்க, சங்கு பட்டாலுமே ஒண்ணும் பண்ணல. ஓகே சம. இது என்ன வெடி? ரொட்டேட்டிங் கம்பி மத்தா. ஏய் இதுவுமே ரொம்ப அழகா இருக்கு பாருங்க, ரொட்டேட்டிங் சாட்டை. கீழே இருந்து மேலே வந்த உடனே இது ஒரு அஞ்சு ஆறா எத்தனை இருக்கு? அஞ்சு இருக்கும். அட் த டைம் அஞ்சு, நம்மளுக்கு ரெண்டு கை தான் இருக்கும், ரெண்டு தான் சுற்றுவோம். இவருங்க எவ்வளோ அழகா இருக்கு, அஞ்சுமே சூப்பரா சுத்துது பாருங்க. அஞ்சு என்னது கம்பி மத்தாப்பு. நம்ம குட்டி கையிலலாம் கொடுத்துட்டோம்னா அழகாக அப்படி சுற்றுவாங்க. எங்கள் அம்மாக்கெல்லாம் இந்த மாதிரி வெறும் கம்பி மத்தாப்பு தான் பிடிப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இந்த வெடியெல்லாம் வந்து வெடிப்பாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சுச்சி ரிவ்யூ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபாவளி நெருங்க வந்துகிட்டே இருக்கு. தீபாவளி ஞாபகம் வந்த அடுத்த நிமிஷம் நம்ம எல்லாருக்கும் தெரியும், வெடி இல்லாமல் தீபாவளி செலிப்ரேஷனே இல்லை. எப்படி கறி இருக்கோ அதே மாதிரி வெடியும் இருக்குது. அப்போது நம்ம வந்து மதுரை பக்கத்தில் இருக்கிறதுனால சிவகாசி வந்து ரொம்ப ரொம்ப பக்கம். நம்ம வருஷா வருஷம் சிவகாசிக்கு போய் டைரெக்டாக போய் வெடி வாங்குறது தான் நம்மளோட பழக்கமாக இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் என்ன வெடிகள்லாம் புதுசாக வந்திருக்கு அப்படிங்கிறத தான் நம்ம ஆவலுடன் எதிர்பார்ப்போம். இன்றைக்கி நம்ம வந்திருக்கிற ஷாப் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸோ சக்தி வடிவேலு பட்டாசு உலகம். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாத்தூர் ரோட்டில் தான் இருக்குது, சிவகாசி டு சாத்தூர் ரோட்டில் இருக்குது. நீங்கள் ஆன்லைன்லனாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். வாங்க நம்ம உள்ளே போவோம். இவங்கக்கிட்ட இந்த வருஷம் தீபாவளி ஸ்பெஷல் வெடிகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே சார், நம்ம வாங்க அண்ணாட்ட பேசுவோம். வணக்கம், நான் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம், நல்லா இருக்கோம். உங்கள் ஷாப் பற்றினா உங்கள் டீட்டெயில் சொல்லுங்கண்ணா. நம்ம சக்தி வடிவேல் பட்டாசு உலகம்னு சொல்லிட்டு நம்ம ஒரு 7 இயர்ஸாக அந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. நம்ம வந்து மல்டி பிராண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம், ஒரு 20+ பிராண்ட் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. மெயினாக வந்து சோனிலேருந்து மதர்ஸு வடிவேலு ஒரு பிராண்டடு மட்டுமே பண்ணிட்டு இருக்கோம். பண்ணிட்டு இருக்கோம் ஒரு 20 பிராண்ட்ஸ் வந்து இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக எல்லாமே ஃபேன்சி வெடிகள் தான், கிட்ஸுக்கான வெடிகள் எல்லாமே. இது வந்து குட்டீஸ்களுக்குன்னு ஒரு வெடிகள் இருக்குது பாருங்க, அந்த மாதிரி வெடிகள் தான் இது. நீங்கள் பார்க்குறது என்னென்ன மாதிரி வெடி நான் இருக்குது? சில இது பேரே வந்து பாப்பாய் ட்ரை கலர் ஃபவுண்டைன் தான். இது பாக்ஸில் 5 பீஸ் இருக்கும், 3 கலர் வரும் ஒரு ஒருலேயும். ஓகே. நேம் வந்து பாப்பாய்னு சொல்லிட்டு கிட்ஸ் அட்ராக்ஷனுக்கான நேம். கிட்ஸ்க்கானது உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் வந்து இந்த டைம் இந்த வருஷம் வந்துருக்கு, இது வந்து AK-47. ஓ, பப்ஜிக்கான கேம் எல்லாம் விளையாண்டுட்ருப்போம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிறது வந்து AK-47 சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு சூப்பர் கன்லேயே வந்து ஒரு வெடி வந்திருக்கு. நெக்ஸ்ட்லாம் அடுத்து வந்து பேட் பாலு, கிரிக்கெட் பேட் பால் டைப்பு. குட்டீஸ்களுக்கு இதுலேயுமே வெடி வெடிக்குமா? ஆமாம், இதில் வந்து கலர் ஸ்மோக் வரும். ஓகே ஓகே சூப்பர். நான் கூட எப்போவுமே உங்களுக்கு பேட்டோடது வந்து வந்திருக்கும், நிறைய பேருக்கு இங்கே நம்ம இது பண்ண போகும்போது அது வந்து எரியும். பட் இது பால்லையுமே வந்து ஒரு மாதிரி ஸ்மோக் வரும், கலர் ஸ்மோக் வரும் இதில். சூப்பர். நெக்ஸ்ட்னா நெக்ஸ்ட் வந்து இது வந்து இது ஸ்மோக் தான், பட் இது மல்டி கலர், ஒரே இதில் வந்து 3 கலர் வரும். ஒரு கலர் வந்து பிங்க் கலர் வரும் ஃபர்ஸ்ட், அடுத்து எல்லோ, அடுத்து ப்ளூ. ஓகே. ஒரு ஒரு பைப்லையும். இது எத்தனை பீசஸ் இருக்கும்? இதுல 3 பீசஸ் இருக்கும். 3 பீசஸ் இருக்கும். ஓகே. அடுத்து வந்து இது வந்து ஸ்குவாடு. ஸ்குவாடு, ஆமா, இது எல்லாருமே விரும்பி கேட்குற ஒரே ஒன்று ஸ்குவாடு. நீங்கள் ஸ்குவாடா அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஸோ இதுவுமே வந்து உங்களுக்கு வந்துருச்சு இந்த வருஷம். இது ஸ்பெஷல் இல்லை? ஸ்பெஷல் இந்த வருஷம், ஸ்பெஷல் ஸ்பெஷல். ஸோ நெக்ஸ்ட் ப்ரோ. நெக்ஸ்ட் வந்து இது வந்து நானோ டைப். ஆமாம், கம்மி மத்தாப் நானோ டைப். இது வேறு வந்து ஸ்மோக்லெஸ். இப்போ வந்து க்ரீன் கிராக்கர்ஸ் வருதுல்ல, ஆமாம், இது வந்து ஸ்மோக்லெஸ், ஸ்மோக்கே வராது இதில். ஓகே. இந்த பசுமை வெடிகள்னு நிறைய வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ நிறைய வந்து ஸ்மோக் இருக்கக்கூடாது அப்படிங்கிற சொல்ல போகும்போது இந்த மாதிரி கம்பி மத்தாப்பில் நிறைய வெரைட்டி இருக்குது, குட்டி கம்பி மத்தாப்லேருந்து அவ்வளோ பெரிய சைஸ் வரைக்கும். இது வந்து பசுமை வெடின்னு சொல்லலாம் நம்ம. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 5 பீசஸ் இருக்கு, 5 பாக்ஸ் இருக்கும், 10 பீஸ் இருக்கும்.
இது வந்து பவுன்சர்னு சொல்லிட்டு அந்த கலர் பேப்பர்ஸ் இருக்கும் இதில், குட்டி பாம் மாதிரி கலர் பேப்பர்ஸ் வரும் இதில். ஓகே, ஸோ இது வந்து பவுன்சரா குட்டி பேப்பர்ஸ்லாம் வரும். அழகாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த வருஷம் வந்து புது வெடிகள் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இதுவுமே லவ்லி லவ்லி ஸ்பார்க்லர் சொல்லி ஹார்ட்டின் ஷேப்பில் இருக்கும் ஸ்பார்க்லர்ஸ். இங்கே கம்பி மத்தாப்பு தெரியுதா? கம்பி மத்தாப்பு வந்து ஃபுல்லாக வந்து ஹார்ட்டின் ஷேப்பில் இருக்குது. இந்த இது பார்த்தீங்களா, கிட்ஸுக்கானது. ஏன்னா பயம் இல்லாமல் வெடிக்கணும், அதுக்கு நிறைய கம்பி மத்தாப்பு தான் சுற்றுங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க போகும்போது இது எல்லாமே இது வந்து வயச்சக்கர் சொல்லிட்டு கையில் வச்சுட்டே சக்கரை வந்து கையில் வச்சு சுற்றுறோம். ஒரு கம்பி மத்தாப்பு இருக்கும், கம்பி இருக்கும், அது கம்பியில் வந்து சக்கரம் சுற்றும். ஓகே, நம்ம வந்து சங்கு சக்கரம் வந்து கீழே தான் விடுவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கையிலேயே விட்டுக்கலாம். குட்டீஸ்களுக்கு கொஞ்சம் பயம் இல்லாமல் சங்கர சக்கரம் நம்ம குழந்தைங்களை விடவே விட மாட்டோம். இதுனா உங்களுக்கு இந்த மாதிரி கம்பி இருக்கும், தூரமாக இப்படி வச்சு நீங்கள் அழகாக விட்டுக்கலாம். பயமே இல்லாமல் இந்த கம்பி மத்தாப்பு, இதுவுமே கம்பி மத்தாப்பு ஸ்டைல் தான், பட் சக்கரத்தில் வரும். இது வந்து சைரன் சொல்லுவாங்க, சைரன் அதாவது சவுண்டு வரும், அந்த விசிலிங் சவுண்டில் ஃப்ளவர் பாட்டு மாதிரி வரும், அதில் விசில் வரும். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து ட்ரோனு, ட்ரோனு வந்து எழுப்பி பார்த்துருப்பீங்க, கீழேருந்து போகும்போது அப்படி பூ மாதிரி போகும். ஓகே, இது பயம்லாம் எதுவும் இல்லையா? பயம்லாம் கிடையாது, பயம்லாம் கிடையாது. குழந்தைங்க செகண்ட் இது வந்து நல்லா ப்ராடக்ட், கம்பெனி ப்ராடக்டாக வந்து நல்லாயிருக்கும், குவாலிட்டி நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து ஹலோ கிட்டின்னு சொல்லிட்டு கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். இது இது ஃபவுண்டைன் டைப் தான், கார் மாதிரியே இருக்கும். இது வந்து இங்கே இருந்தக்குள்ள ஃபயர் பண்ணும், மூணு பாக்ஸ் இருக்கும், மூணு கார் மூணு கலராக இருக்கும். ஸோ பார்க்க போகும்போதே ஒரு மாதிரி க்யூட்டாக இருக்குது பாருங்கள், ஹலோ கிட்டின்னு சொல்லியிருக்கு கிட்டி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மூணு கலரில் இந்த மாதிரி ஒரு பேக்கோடையே நீங்கள் வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதுவுமே ஒரு ஃபவுண்டன் தான், ஃபவுண்டனில் நிறைய வெரைட்டிஸ் இதுவும் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, ஃபயர் எக் சொல்லிட்டு போடுவோம். ஸோ இப்படி வரப்போகும்போது அது வெடிக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு மாதிரி ஃபேன்சியான வெடிகள் தான் இது. நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து செல்ஃபி ஸ்டிக்கு, கையில் வச்சுட்டு கையில் வச்சு போடுவோம். அது வந்து ஃப்ளாஷ் அடிக்கணும், எப்படி மொபைலில் கேமரா ஃப்ளாஷோ அது மாதிரி ஃப்ளாஷ் ஆகிட்டே இருக்கும். பார்த்துக்கோங்க, இது வந்து செல்ஃபி ஸ்டிக்கு. ஸோ எதெல்லாம் புதுசு புதுசாக வெடியில் கூட கண்டுபிடிக்கிறாங்க. ஏன்னா அது பெற்ற ஃபோன் முகம் வந்து எவ்வளோ தூரத்துக்கு சோஷியல் மீடியாங்கிறது ஒரு விஷயம் தெரியாது, பட் இதை கூட நீங்கள் ஒரு ஃபோட்டோ போட்டு நீங்கள் அன்றைக்கி ஸ்டேட்டஸ் வச்சுக்கலாம். ஓகேயா? ஸோ செல்ஃபி ஸ்டிக்ஸ். நெக்ஸ்ட்டு இது வந்து பென்சில், இது நான் வரேன் பென்சில். இதுவுமே மூணு கலர் வரும், ஒரே ஒரு பென்சிலில் வந்து மூணு கலர் ட்ரை கலர் பென்சில். இது டைமிங்குமே நல்லாயிருக்கும், 20 செகண்ட் வரைக்கும் இருக்கும் டைமிங். ஓகே, ஆமாம், அதெல்லாம் டுக்குன்னு போயிடும். இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல டைமிங் கொடுக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ப்ரோ, நெக்ஸ்ட் வந்து மணி பேங்க் சொல்லிடுவாங்க. இது வந்து கேஷ் இருக்கும், ரெண்டு பீஸ் இருக்கும் பாக்ஸில், 500, 200 அப்படி கேஷ் அப்படி வெடிச்சோடனே அப்படி வீட்டு வாசலில் அப்படியே 500 ரூபாய். தீபாவளிக்கு காசு இல்லைன்னு யாரும் சொல்லாதீங்க, இந்த வெடியை வெடிங்க. வீட்டு வாசல் ஃபுல்லாக கேஷாக தான் இருக்கும். அதே மாதிரி நம்ம வந்து வெடி வெடிச்சோடனே பக்கத்து வீடு எதிர்த்த வீடுலாம் போய் பார்ப்போம், யாருடா நிறைய வெடி வெடிச்சிருக்கானுங்க. இதெல்லாம் நீங்கள் ஒரு வெடி வச்சிங்கன்னா உங்கள் வீட்டு வாசல் தான் நிறைஞ்சு கிடக்கும். அதனால இந்த வெடியை ஒரு ரெண்டு டப்பா வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது பேரே வந்து டோலு போலு, அதாவது வந்து ஃபவுண்டைன் வரும். அதுக்கப்புறம் வந்து ஸ்கை ஷாட், மேலே போயிட்டு ஸ்கை ஷாட் அடிக்கும். ஓகே, டோலு போலு உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஃபேவரட் பீமில் வருவாப்பில். ஸோ இதுவே வந்து ரொம்ப க்யூட்டான ஒரு ஃபவுண்டைன் வந்து மேலே போய் வெடிக்கிற ஷார்ட்ஸ் தான், இதுவுமே இருக்குது. நெக்ஸ்ட்டு அடுத்து வந்து இது ஒரு ஃபவுண்டைன், இது வந்து ஒரு ரெண்டு கலர்ஸ் வரும், இதுலேயே வந்து டபுள் கலர் வரும். நெக்ஸ்ட்டு நிறைய இருக்கு, ஏன்னா நான் போறேன் நிறைய ஃபவுண்டைன் டைப்ஸ். ஏன்னா இப்போ வந்து நிறைய மார்னிங் வெடிக்கிறத விட நைட்டு தான் போய் நம்ம மாடியிலையோ இல்லை நம்ம வீட்டு வாசல்ல வெடிக்கிறதுக்கான ஃபேன்சி வெடிகள் தான் நம்ம தேடிட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரி எக்கச்சக்க வெடி இருக்கு. நான் இந்த வீடியோல என்னால ஃபுல்லா கவர் பண்ண முடியுதான்லாம் தெரியாது, கொஞ்சம் லிட்டில் பிட் உங்களுக்கு காமிக்கிறேன். மீதி எல்லாமே நீங்க கால் பண்ணி கேட்டு என்னென்ன மாதிரி வெடி வேணும்னு சொல்லி கேட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இதெல்லாம் ப்ரோ, இது வந்து ஸ்கை ஷாட், இதுமே இது வந்து ஃபவுண்டைன் வரும். ஃபவுண்டைன் ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒயலட் கலர் தான், மூணு ஒயலட் கலரில் ஃபவுண்டைன் வரும், மேலே போயிட்டு ரெண்டு ஷார்ட் ரெண்டுமே ஒயலட் கலரில் அடிக்கும். இது இப்போ பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் வந்து மொதல் வந்து பிங்க் கலர்னா கேர்ள்ஸ் எப்போவுமே, இப்போ வந்து பர்பிள் லவர்னு ஒரு குரூப் இருக்கானுங்க தெரியுமா, அதுதாங்க இந்த வெடி. ஸோ கேர்ள்ஸுக்கு ஏற்ற இந்த வெடி எல்லா கேர்ள்ஸுமே ஒரு ஒரு பாக்ஸாக ஆர்டர் போட்டுக்கோங்க, பர்பிள் வெடியை நீங்கள் வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு இது பேர் வந்து வாட்டர் ஃபால்ஸ். வாட்டர் ஃபால்ஸா? ஆமாம், இது ஃபவுண்டைன் தான், பட் அதோட கங்கு நம்ம கையில் பட்டால் கூட அது ஒன்றுமே செய்யாது. அது பேர் வாட்டர் ஃபால்ஸ். இதெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த வருஷம் வந்து நியூ வெடிகள், கங்கு பட்டுச்சுன்னா அவ்வளோதான் நம்மளுக்கு பட்டுரும், பயமாக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் குட்டீஸ்க்கு கிட்ட கொடுத்து பக்கத்தில் நின்றானாலுமே வெடிங்க, பட் இதெல்லாம் ஒன்றுமே செய்யாதுன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான வெடிகள். நெக்ஸ்ட்டு இது வந்து ஷூட்டர் கன்னு.
அஞ்சு பீஸ் இருக்கும். அந்த சின்ன பிள்ளைங்களுக்கு அந்த துப்பாக்கி இருக்கும்ல, ஆனா அதுல ஃபயர் பண்ணும்போது பென்சில் டைப்ல எதுவுமே, பட் கையில வச்சுக்கிட்டா ஒரு துப்பாக்கி மாதிரி இருக்கும், ஃபீல் இருக்கும். சோ இது வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு பீசஸ் இருக்கும். இப்ப பெரிய கன் எல்லாம் பாத்தீங்கன்னா பெருசு பெருசா இருந்தது, இது வந்து 5 பீசஸ் ஒன்னா எல்லா குழந்தைங்களுக்கு கிட்ட கூட கொடுத்து வெடிச்சுக்கலாம். இது 5 பீசஸ் இருக்கும். நெக்ஸ்ட் இந்த மாதிரி இது பேரு டாம் அண்ட் ஜெரி ஃபவுண்டன் தான். இது இதுவுமே ஃபவுண்டன் தான். ஒன்னொன்னு ஒரு கலர், அஞ்சு கலர்ல இருக்கும். ஒரு கலர் சூப்பரா இருக்கு பாருங்க, நல்லா டைமிங் நல்லா இருக்கும். பிராண்டட் பிராண்டட் கம். ஓகே, சோ இது எல்லாமே பிராண்டட். நான் மேக்ஸிமம் உங்க இங்க இருக்கிற எல்லாமே பிராண்டட் குவாலிட்டி தான். நெக்ஸ்ட் இது ஃப்ளவர் பாட்லயே கொஞ்சம் எல்லாமே டிஃபரண்டான ஃப்ளவர் பாட். ஃப்ளவர் பாட்டை நம்ம மட்டும் எடுத்துட்டோம்னா எத்தனை டிசைன் இருக்கும்? ஒரு 20 பிளஸ் வெரைட்டிஸ் இருக்கு. 20 பிளஸ் வெரைட்டி இருக்கு. அதுதான் நான் இன்னைக்கு உங்களுக்கு காமிச்சது வந்து 10 கூட காமிச்சேனா எனக்கு தெரியல, பட் 20 பிளஸஸ் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃபவுண்டன்ஸ்லயே நிறைய இருக்கு. நெக்ஸ்ட் போன வருஷம் வந்தது வந்து சின்ன பீகாக் வந்தது, அதோட அப்படியே ரெக்க மாதிரியே ரொம்ப அழகா இருக்கும். ஒன் சைடு நீங்க வச்ச உடனே அவ்வளவு அழகா இருக்கும், பாக்குறதுக்கே செமையா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து சக்கரத்துல வந்து இது வந்து நிறைய யூனிக் பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் சக்கரம் கீழ வந்து பிளாஸ்டிக். இதெல்லாம் பறக்கலாம் செய்யாது, பறக்காது, கிரவுண்ட்ல தான். ஏன்னா சில பேர் வந்து அது கருப்பாயிரும் சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க அந்த சிமெண்ட் தரையில. சோ அவங்களுக்கு எல்லாம் பிளாஸ்டிக் வீல் வேணும். ஏன்னா நாங்க எல்லாம் மாடி தாங்க, மாடி ஃபுல்லா கருப்பாயிரும். சோ இந்த தடவை இது நல்ல யூஸ் இருக்கும். இது வந்து பிளாஸ்டிக்ல வர்றதுனால உங்களுக்கு அது கருப்பே ஆகாதுன்னு சொல்றாங்க. இதெல்லாம் இந்த வருஷம் வந்து புது சக்ராஸ். பிரிஞ்சு சுத்துமா நம்மளுக்கு, ஒன் சைடு அப்படியே சுத்திட்டே இருக்கும். இது வந்து டபுள் சைடு வரும். இது எல்லாமே சக்ராஸ் நிறைய இருக்கு பாப்போம். ஓகே சார், நம்ம அடுத்து பார்க்க போறது, போன தடவை ஃபுல்லா வந்து பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து கிட்ஸோடது. இப்ப நம்ம வச்சிருக்கிறது எல்லாமே இது என்ன வெடிகள்னா, இது ஃபுல்லாவே மேல போய் அடிக்கிற ஸ்கை ஷாட்ஸ். ஓகே சார், நைட் வெடி நம்ம வந்து நைட் வந்து நிறைய ஷாட்ஸ் தான். இப்ப என்ன ஒரு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஷாட்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும்னா 25 ஷாட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். 25 ஷாட்ஸ்ல இருந்து 25 ஷாட். ஓகே, 20, 30, 60, 120, 240, 500, 1000 up to 1000 அதே மாதிரி என்ன கலர்ஸ் போய் வெடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ரங் சக்கர்னு சொல்லுவாங்க. ரங் சக்கர் அப்படின்னா இது வந்து சக்கர மாதிரி சுத்திக்கிட்டே போகும். 12 ஷாட்ல கலர்ஸ் நிறைய வரும். ரங்குனாலே ஹிந்தியில வந்து பாத்தீங்கன்னா கலர்ஸ். ஸோ கலர்ஸ் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆனது மேல சுத்தி மேல ஆமா கீழே இருந்து போகும்போது சக்கர மாதிரி சுத்திக்கிட்டே போகும். ஓ, கீழே இருந்து போக போகும்போது மேல வந்து சக்கர மாதிரி சுத்திட்டு போகும். ஸோ அதனால அது அதுக்கான நேம் இது சக்கரம். 12 இது வந்து 12 ஷாட். 12 ஷாட்ல கலர்ல போகும். ஒரு
த்ரீ செகண்ட்ஸ். ஓகே, ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்டு வந்து நல்லா ஹைட்டு போகும், ஹைட் எப்படி அப் டு ஒரு 120 feet வரை போகும். ஓகே, அந்த இதுனா பெருசு இது வந்து 3 inch, த்ரீ மூணு பைப் இருக்குது இதில். இதில் வந்து மூணுமே ஒவ்வொன்று ஒன்று நயாகரா ஃபால்ஸ் டைப் இருக்கும். இந்த மாதிரி வந்து கோல்டன் கலரு, ரெட் அண்ட் ஒயிட்டு அந்த மாதிரி. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பேக்காக நீங்கள் வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நீங்கள் தனித்தனியாக வாங்குவீங்க, இந்த மூணுமே வாங்கினீங்கன்னா இதில் எல்லாமே இருக்கும், மிக்ஸ்டாக இருக்கும். இப்போ நயாகரா ஃபால்ஸ் ஆகட்டும், ஷார்ட்ஸ் ஆகட்டும், இந்த மாதிரி எல்லாமே. அது அப்பார்ட்மெண்ட்லாம் இருக்கவங்களுக்கு வந்து இது நல்லா ஹைட் நல்லா போய் அடிக்கும். ஓகே, அந்த பர்பஸ்க்காக. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸஸ்லாம் எப்படின்னா, இப்போ வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் இதுக்காக கொடுக்குறாங்க. இப்போ நம்மளோடதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி ப்ரைஸஸ்? ஆக்சுவலாக வந்து 50, 80, 90 போடுறாங்க. பட் நம்ம வந்து அந்த டிஸ்கவுண்ட் கழிச்சு என்ன ரேட்டோ அது அப்படியே நம்ம நெட் ரேட்டாவே கொடுத்துருவோம். ஓகே, ஸோ அதுதான் நிறைய பேர் வந்து பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி போக போகும்போது, இங்கே நீங்கள் வாங்க போகும்போது டைரக்ட் அந்த நெட் ரேட்டாக, இப்போ ஒரு 100 rupees ஒரு ஒரு பேக்கெட் வருதுன்னா 100 rupees உங்களுக்கு அப்படியே கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட்டு ஆமாம், இது வந்து 4 inch சிங்கிள் பைப்பு, அது வந்து 3 piece இருந்ததில் வந்து சிங்கிள் பீஸாக இருக்கும். சிங்கிள் பீஸே இவ்வளோ பெருசு? ஆமாம், சிங்கிள் பீஸ் இவ்வளோ பெருசு. நீங்கள் பாருங்கள், இது சிங்கிள் பீஸே வந்து நல்ல ஒன்று பெருசாக போய் வெடிக்கும். நல்ல வெயிட்டாக நீங்கள் பாருங்கள், ஸோ இது ஒரு வெடி வெடிச்சிங்கன்னா போதும், தீபாவளியை சூப்பராக செலிப்ரேட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய பைப்ஸ் வந்து இவங்கக்கிட்ட இருக்குது. ஸோ இவங்க சொன்ன மாதிரி எத்தனை ஷார்ட்ஸில் இருந்துருக்குன்னு சொன்னீங்க? அப் டு 25 ஷார்ட்லேருந்து 1000 ஷார்ட்ஸ் வரைக்கும் இருக்குது. இது இதெல்லாம் இந்த கீழே இருக்கிறது, இது வந்து 120 ஷார்ட்ஸ். இது 120 ஷார்ட்ஸா? இதை தூக்க முடியாது, அப்படியே பார்த்துக்கோங்க. இது ஆனால் நல்ல வெயிட்டாக இருக்குது, நாங்கள் ரெண்டு பேர் தூக்குறோம். இது வந்து 120. அப்போ 120 இந்த இதுக்கு வெயிட்டாக இருக்குன்னா 500,000 பார்த்துக்கோங்க எவ்வளோ வெயிட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு. எல்லாமே பிராண்டட் கம்பெனி தான். ஸோ நிறைய எல்லாமே நான் சொன்ன மாதிரி இங்கே நீங்கள் ஒரு ஒரு பொருள், ஒரு குட்டி சீனி வெடி வாங்கினீங்கன்னா கூட அது முதல் பொருள் பிராண்டட் தான். இங்கே எல்லாமே இருக்குது. நான் இன்றைக்கி காமிச்சதில் வந்து ரெகுலர் வெடிகள் வந்து காமிக்கல, நீங்கள் நினைக்காதீங்க. நீங்கள் பழைய வெடிகள் ஏன்னா நம்மளால் பழசு என்றைக்குமே மறக்க முடியாது. குட்டீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து நிறைய வந்து சின்ன சின்ன வெடிகள் வந்து கேட்பாங்க, சீனி வெடி ஆகட்டும், ஒரு ஆட்டம் பாம் ஆகட்டும், இந்த மாதிரி அது எல்லாமே இருக்குது. நான் இன்றைக்கி எல்லாமே காமிச்சது வந்து ஃபேன்சி வெடிகள். ஆனால் நம்ம ஒன்று மிஸ் பண்ணுறோமே, நம்மகிட்ட வந்து கிஃப்ட் பாக்ஸுமே இருக்குது. அப்புறம் 200லேருந்து 1300 வரை கிஃப்ட் பாக்ஸ் பார்த்துக்கலாமா? இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸில் உங்களுக்கு வாங்கி. இது போக நமக்கு வந்து காம்போ பேக் போட்டுருக்கோம். காம்போ பேக்னா வந்து இப்போ கிட்ஸுக்கு இப்போ 2000 rupees நம்ம போட்டிருப்போம். அது வந்து கிட்ஸுக்கு மட்டும் வேணும், எங்கள் வெடி வேண்டாம், ஒன்லி இந்த மாதிரி ஃபேன்சி மட்டும் வேணும் அப்படின்னா அதுக்கு செட் ஆஃப் ஐட்டம்ஸ் போட்டு வச்சிருப்போம். 2000, 3000, 5000 எத்தனை வெடிகள் இருக்கு? பட் ஒரு 36 ஐட்டம் வரைக்கும் இருக்கும். ஓகே ஓகே, எல்லாத்துலேயுமே இப்போ லட்சுமி வெடியில ஒரு பண்டில், குருவிடியில் ஒரு பண்டில், அந்த மாதிரி செட்டு செட்டாக போட்டோம். இது வந்து ஒரு ஒரு பீஸ் இருக்கும் கிஃப்ட் பாக்ஸஸில், அதில் வந்து ஒரு ஒரு பண்டில் ஒரு ஒரு பாக்ஸ் ஃபுல் பாக்ஸஸாக இருக்கும். ஓகே, அது வந்து இப்போ வந்து ட்ரெண்டிங். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு கிஃப்ட் பாக்ஸாக வாங்குறதை விட நீங்கள் வந்து இது வந்து நம்ம டக்குன்னு அப்படியே கொடுத்துருவோம் ஆஃபீஸ்க்கில். இப்போ நம்ம வந்து பர்சனல் யூஸ்க்கு வந்து நம்ம வீட்டில் குட்டி குழந்த தான் இருக்குது, இல்லை ஒரு ஒரு காலேஜ் போகிற பையங்க இதெல்லாம் வேணும், அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வீட்டில் அப்படி வெடிக்கணும் ஒரு தாட் இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி நீங்கள் அண்ணாட்ட சொன்னீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து வெடிகளையுமே ரெடி பண்ணி கொடுத்துறாங்க. அவங்க ஒரு லிஸ்ட் சரஸ்வதி பூஜா ஹாலிடேஸ் வரும், அது வரைக்கும் டிரான்ஸ்போர்ட் ரஷ் ஆயிரும். ஸோ உங்களுக்கால வந்து அங்கே லேட் ஆயிரும், கிடைக்க லேட் ஆச்சுன்னா உங்களுக்கு. ஸோ பிஃபோராகவே ஆர்டர் போட்டுக்கிட்டா உங்களுக்கு ரொம்ப சேஃப், நல்லது. ஸோ அதுதான். ஸோ நீங்கள் வந்து அண்ணா சொன்ன மாதிரி மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். வெப்சைட் புரியல, சில பேருக்கு வெப்சைட் போய் பார்க்க தெரியாது, அப்படி இருந்தால் நீங்கள் டைரெக்டாக அண்ணாவோட நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன், அதுக்கு கூட நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். அவங்க வந்து உங்களுக்கு கைட் பண்ணிப்பாங்க என்னென்ன மாதிரி வெடி வேணும்னு சொல்லிட்டு. ஸோ அண்ணா சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து அந்த சரஸ்வதி பூஜைக்குள்ளே, அந்த பூஜா ஹாலிடேஸ்க்குள்ளே உங்களோட
ஆர்டர்ஸை நீங்கள் முடிச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு கையில் வந்து சேரப்போகும்போது ஒரு பெஸ்ட்டாக நம்மளுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன், நம்ம வீட்டில் வெடியும் இருக்கு, தீபாவளி வந்த ஒரு ஃபுல்ஃபில்னஸ் இருக்கும். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்னா, நிறைய விஷயங்கள் இன்றைக்கி புது புது வெடிகளை நீங்கள் சொன்னீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.